ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபத்ரா சமையல். இன்றைக்கி மீன் புலாவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் மூட்டிட்டு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். முதல்ல நம்ம மசாலா சாமான்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஜீரா போடணும். அன்னாசி மொக்கு, பட்டை, பே லீஃப், லவங்கம் அண்ட் ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதோட முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவந்துடுத்து இப்போ கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். திராட்சையை போட்டுட்டு மீடியட்டாக வெங்காயத்தை போட்டுக்கலாம் 1 கப்பு. வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் லேசாக வதங்கி இருக்கு. இப்போ நான் பீன்ஸ், கேரட் அண்ட் கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி, இது மூணுத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு எடுத்து இதில் போடுறேன். இப்போ குக்கரில் போட்ட காய்கறி எல்லாம் வெந்துன்னு இருக்கட்டும். கொஞ்சம் நம்ம மிக்சியில் என்ன மசாலா அரைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி, 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி அண்ட் 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். பூண்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி லேசாக வதங்கி இருக்கு. நம்மளோட மசாலாவும் ரெடி. இந்த மசாலாவை, அரைச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோங்க. மசாலாவை 1 பெரட்டு இல்லாம் 1 பெரட்டு நான் பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அதை கழுவிட்டு 1-10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மசாலா, இந்த புலாவுக்கு தேவையானது 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம ரைஸை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி, தேவையான தண்ணி எல்லாமே போட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இன்னும் கூட 1/2 ஸ்பூன் தேவை போல இருக்கு, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது 1 விசில் வந்தால் போதும், நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புதினா புலாவுக்கு சிம்பிளாக ஒரு ராய்த்தா பண்ணியிருக்கேன் சைட் டிஷ்ஷு. கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். அதில் கேரட்டும் பச்சை மிளகாயும் போடுறேன். வெள்ளரிக்காய் போடுறேன் 1 கப்பு. 1 கப்பு வெங்காயம் போட்டுக்கிறேன் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாவே போடுறேன் உப்பும் போட்டுருக்கேன் இப்போ இந்த ராயத்தால கொஞ்சோண்டு சீரகப்பொடியை கொஞ்சோண்டு போடுறேன் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் அவ்வளோதான் ராயத்தா ரெடி நான் இதை ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் ப்ரெஷரும் அடங்கி எடுத்து இப்போ இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் புலாவ் பாருங்க நல்லா வெந்திருக்கு ரொம்ப அதை சாஃப்டாக கிளறுங்க இல்லைன்னா சாதம் உடைஞ்சிடும் ரெடியாக இருக்கு புலாவ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மின் புலாவும் ராய்த்தாவும் ரெடியாக இருக்கு இது செய்கிறது ரொம்ப சுலபம் அண்ட் குவிக்காகவும் முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சுபத்ரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடச்சிரும் உங்களை நான் இன்னொரு ஒரு ரெசிபியோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்